நன்மை தீமை நிறைந்தும் நம் மனதை பொறுத்து. நம் வாழ்க்கையில் நன்மையும் நடைபெறுகிறது, நம் வாழ்க்கையில் தீமையும் நடைபெறுகிறது. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நன்மை அப்படின்னு வருது, நல்லதாக நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில், இறைவனை பற்றி சிந்திப்பதே மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக இறைவனை பற்றிய சிந்தனை சில பேர்த்துக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. இறைவன் அதனால் எதுவும் கவலைப்பட போகிறாரா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. இப்போ சந்தோஷமாக இருக்கிறப்ப இறைவனை நினைக்க வேண்டுமா அப்படின்னா நினைக்கிறார்கள், உண்மையான அடியார்கள் நினைக்கிறார்கள். ஆனந்தம் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுதலும், இந்த ஆனந்தத்திற்கு காரணம் நீதான் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பும் நல்ல அடியார்களிடம், அதாவது உணர்ந்த அடியார்களிடம் இருக்கும். அதை ஆனந்தமாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை ஆனந்தமாக மனது ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கும் போது வருகின்ற துக்கத்தை துக்கமாக பார்க்கும். அப்போ துக்கம் வருவது ஆனந்தம் வருவது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்தளவு நம்ம பார்த்தோன்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இது எதுவும் அதுவாக வருவது இல்லை. வருகின்ற துக்கமாக இருக்கலாம், வருகின்ற ஆனந்தமாக இருக்கலாம், எதுவும் அதுவாக வருவதில்லை. இப்போ ஒருத்தருக்கு துக்கம் கடினமான சூழ்நிலையானது வருகிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதற்கு நேர்மாறாக நடக்கும் நம்ம மனது. என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் கடினமான சூழ்நிலைகள் வருதோ அப்போ உடனே தெய்வத்தோட நினைவு வந்துவிடும். தெய்வத்தோட நினைவு சாதாரணமாக வர்றதில்லை, தெய்வமே காப்பாற்று அப்படின்லாம் வர்றதில்லை. இவ்வளவு பண்ணனே எனக்கு போய் இந்த சாமி இப்படி பண்ணுதே, எப்படி இவ்வளவு நன்மைகளை பண்ணியிருக்கேன், உலகத்தாருக்கு அதை செய்திருக்கிறேன் இதை செய்திருக்கிறேன், இந்த தெய்வம் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதே, தெய்வம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியோடு தான். அப்போ துக்கத்தை மட்டும் இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னு மனம் சொல்லுதா? துக்கத்தை மட்டும் மனது அப்படி நினைக்கிறது என்றால் ஆனந்தத்தையும் அவ்வாறு தானே நினைத்திருக்க வேண்டும். இறைவன் கொடுத்தது அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கணும்ல, இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கணும்ல. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் இறைவனிடம் விட்டுவிட்டு ஒரு விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்வது. ஒரு இடத்துல வெற்றி வந்தாலே என்னோடய கடின உழைப்பு காரணம், தோல்வி வந்தால் கடவுள் இப்படி பண்ணிட்டாரே, இது முறையே இல்லாத விஷயம் அல்லவா? இயற்கையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி இதை இறைவன் நமக்கு கொடுப்பது இல்லை. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அதையும் இறைவன் நமக்கு கொடுப்பது இல்லை. நன்மையோ தீமையோ அது நாம தேடி எடுத்துக்கொண்டது தான், பெற்றுக்கொண்டது தான் அப்படின்னு சித்பவானந்தரையா ரொம்ப தெளிவாக குறிப்பிடுவாங்க. அப்போ வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நல்லது செய்யணும். வாழ்க்கையில் ஏதாச்சும் நம்ம தவறு செய்தோம்னா அந்த தவறு நமக்கு மீண்டும் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம என்ன நினைவில் வாழ்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில், ஏன்னா நம்ம இதை மட்டும்தானே பார்க்குறோம், இதையும் தாண்டி படைப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவன்களில் ரொம்பவே உயர்வான ஒருத்தர் யார் அப்படின்னா மனித இனம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். எல்லா உயிர்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்துகின்ற தன்மை யாருக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னா மனித இனத்திற்கு இருப்பதாக நினைத்து கொள்கின்றோம். அதாவது ஒரு ஒரு படம் ஓடுது, அந்த படத்தில் ஒரு சிங்கமோ புலியோ மானை வேட்டையாடுகிறது என்றால் அடடா இப்படி பண்ணுகிறதே அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிற அதே வேளையில் தான் மாமிசம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த எண்ணம் வருவதில்லை. காரணம், நம் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகின்றோம். இயல்பாகவே தன்னுயிர் மட்டும்தான் பெரியது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையானது மனித இனத்திற்குள் வந்துவிட்டது. தன் உயிர் மட்டும்தான், இதில் குடும்பத்தை கூட பற்றி சில பேர் யோசிக்கிறது இல்லை. அப்பா அம்மா மனைவி கணவன் குழந்தைகள் இந்த மாதிரி எண்ணங்கள் கூட இருப்பதில்லை. தான் அப்படிங்கிற அந்த எண்ணம், தான் நன்றாக இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் மனித இனத்திலே அதிகமாக வந்துவிட்டது. இந்த சுயநலம்னு சொல்கிறாங்கல்ல, சில பேர்த்துக்கு ஒருபடி மேலே போய் தன் குடும்பம் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல உயிர் அப்படிங்கிறது அவங்க உயிர் தான் பெரியது அப்படின்னும், இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் மிக பெரியவர்கள் அப்படிங்கிற எண்ணமும் அவர்கள் மனதில் ஆழமாக வேறுகின்றது. அவர்கள்லாம் மேன்மக்கள் ஆவதே கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் மேன்மக்கள் என்பவர்கள் யார் என்றால், இந்த மண்ணிலும் விண்ணிலும் நீரிலும் நெருப்பிலும் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரிகளும்
இருக்கு இல்லையா, எல்லா உயிரினங்களும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற உயிரும் நம்ம உயிருக்கு ஈடானது அப்படிங்கிற மாதிரி, நமக்கு எப்படி நம்ம உயிர் பெரியதோ அதே போல்தான் அந்த ஜீவராசிகளுக்கும் அதனின் உயிர் பெரியது. இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கானா? கட்டாயமாக கிடையாது. நீங்கள் உருவ வேறுபாடு வேணால் சொல்லிடலாம். மான் இப்படி இருக்கும், நரி இப்படி இருக்கும், யானை இப்படி இருக்கும், மனிதன் இப்படி இருக்கின்றான் அப்படின்னு வேணால் சொல்லிடலாம். மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் ஐந்தறிவு இருக்கிறது இப்படின்னு நம்ம கண்டறிந்ததை வைத்தெல்லாம் பேசக்கூடாது, நம்ம உணர்ந்து கொண்டதை வைத்தெல்லாம் பேசக்கூடாது. இயற்கையில், இயற்கையின் நியதியில் நீயும் உயிர்தான், அந்த விலங்கினங்களும் உயிர்தான், தாவரங்களும் உயிர்தான். அப்போ எல்லாத்தையும் சமமாக பாவிக்கின்ற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வருகிறது அப்படிங்கும்போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எல்லா உயிரினத்திலும் இறைவன் இருக்கிறார், எல்லா உயிரினத்திலும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்போ அது நமக்குள்ள ஏற்பட்டு விட்டது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு, முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்திருப்போம், உயிர் கொலைகளை செய்திருப்போம், உணவிற்காக ஒரு ஜீவனின் உயிரை போக்கி இருக்கின்றோம் அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் தவிர்த்துருங்க. அந்த உயிரை அந்த ஆட்டோட உயிராகவோ மாட்டோட உயிராகவோ கோழியோட உயிராகவோ எண்ணி பார்க்காதீர்கள். அந்த உயிர் நம் உயிராக இருந்தால் அதை செய்வோமா அப்படின்னு எண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஜீவகாருண்யம். வள்ளலார் பெருமான் வந்து அதைத்தான் எடுத்து சொல்கிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறாங்க. ஐயா அதுக்கும் ஒரு படிக்கு மேலே போயிட்டாங்க. அதெல்லாம் சிறப்பான தன்மை, இறைவன் அந்த குணத்தை வந்து நமக்குள்ளும் கொடுத்திருக்கின்றார். அது மேலோங்கும் போதெல்லாம் நாம் அதை உணராமல் அதை தவிர்த்து விடுகின்றோம். ஏன்னா உணவுக்காக அப்படிங்கும் போது எல்லாத்தையும் விட்டுறோம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விட்டுறோம். உணவு அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல, உயிருடன் ஒப்பிடும்போது உணவு அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. வாழ்க்கை ஒரு முறை கிடைத்திருக்கிறது, சந்தோஷமாக வாழ வேண்டும். உன் உடல், அந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிர் மட்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை விட முட்டாள்தனமானது வேறு எதுவும் இருக்காது. உன்னை சூழ்ந்திருக்கின்ற உயிர்களிலிருந்து அனைத்து உயிர்களும் இணக்கமாக, ஒன்றுடன் ஒன்று இணக்கமாக, ஆனந்தமாக வாழ்வதே உண்மையான ஆனந்தமாக இருக்கும். அதனிலே நீ உயர்ந்தவன், மற்ற உயிர்களெல்லாம் தாழ்ந்தவை என்று நினைவு உன் மனதில் வந்துவிட்டாலே அது பேராபத்தானது அப்படிங்கிறத மனதில் எப்பொழுதுமே நிறுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை ரொம்ப சின்னது தான், இறைவன் கண்மூடி திறப்பது தான் நம் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்கிற நாட்களை எண்ணி பார்த்தால் சிரிப்பாகத்தான் இருக்கும். வாழ்கின்ற நாட்களில் பாதி நாள் தூங்கியே போயிடுது, பாதி நாள் பிறரை பற்றி புறம் பேசியே போயிடுது, பாதி நாள் பிறரை பற்றி அந்த எண்ணம் அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த புறாமையிலே போகுது. நமக்காக வாழ்ந்தது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நமக்குள் இருக்கின்ற ஜீவனை உணர்ந்து கொள்வதற்காக எத்தனை மணி நேரம் செலவு செய்தீர்கள்னா அது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, மற்றவங்களுக்காக நல்லது எத்தனை நாள் நினச்சிங்கன்னா அது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அப்போ சிவபெருமான மனதில் நிறுத்தி எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அவர் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும், அவர் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும். ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருங்கள். எப்போவுமே நல்லது நடந்தாலும் சரி, மனது கஷ்டப்பட்டாலும் சரி, பிறர் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஓம் நம சிவாயின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஓம் நம சிவாயின்னு சொல்லி உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ணிக்கோங்க. அது ஒரு உயர்ந்த தன்மையை உங்களுக்குள் ஏற்படுத்தும், அது பெரிய மாற்றத்தை நம்ம உண்டு செய்யும். அந்த மாற்றத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது உண்மையாகவே இந்த பிறப்பு எதற்கு அப்படிங்கிற தேடலை ஆரம்பித்து விடுவோம்.